கன்னங்கள் இலகிய புது காதலால் மலர்கின்றன. என் வாழ்வில் புதிய வசந்த காலம் மலர்வதை நான் உணர்கிறேன். நீங்கள் அருகில் இல்லாத போது என் ஆன்மா உங்களையே தேடுகிறது. நீங்கள் மட்டுமே ஒரு வழியை கண்டுபிடிக்க முடியும். என்னோட காதலை உணர்ந்ததுக்கு அப்புறமா என் கன்னங்களில் பூ பூக்கிற மாதிரி என் கன்னங்கள்லாம் மகிழ்ச்சியெல்லாம் மலருது. என்னோட வாழ்க்கையில் வசந்த காலம் வர்றதை நான் பார்க்குறேன். நீங்கள் என்கிட்ட என் பக்கத்தில் இல்லைனா கூட உங்களை நான் தேடிட்டே இருக்கேன். இதுக்கு இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு வழி வந்து நீங்கள் தான் சொல்ல முடியும். நீங்கள் வெளியிலிருந்து புறப்படும் அம்பின் கூர்மையுடைய கண்களை கொண்ட பேரழகன், உங்களை எப்படி அணைப்பது என்று சொல்லுங்கள். என்னுள் பரவி தொடர்ந்து எரிந்து கொண்டிருக்கும் அந்த தீயை எப்படி அணைப்பது என்று சொல்லுங்கள். நீங்கள் ரொம்ப பேரழகன். உங்களை பார்த்த உடனே எனக்கு மனம் வந்து அப்படியே கவர்ந்து உங்களை நோக்கி வந்துடுது. உங்களை எப்படி நான் கட்டிப்பிடிக்கிறது? என்னோட மனசுக்குள்ளே என்னோட இதுக்குள்ள அந்த எரிஞ்சிகிட்டு இருக்க தீயை நான் எப்படி அணைக்கிறது அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. என் கன்னங்கள் மலர்ந்தன மென்மையான புதிய அன்புடன். வளமை நிறைந்த புதிய வசந்த காலம் மலர்கின்றது என் கண் முன்னே தெரிகின்றது. சுட்டரிக்கும் கோடை காலங்கள் கூட என் மனதில் பூ பூக்க செய்கின்றன. சுட்டரிக்கும் கோடை காலங்கள் கூட என் மனதில் பூ பூக்க செய்கின்றன. உங்களின் அழகிய ராட்சசி நான், உங்களின் அன்பில் மயங்கியவள். உங்களின் அழகிய ராட்சசி நான், உங்கள் அன்பில் மயங்கியவள். கணுக்கால்கள் அமைதியான இதய துடிப்புகளுக்கு பதில் அளிக்கின்றன. அதாவது என்னோட கஷ்டமான காலங்களை இருக்கும். ஒரு கோடை காலமாக இருந்தாலும் கூட வெயில் வாட்டி அரைச்சிட்டு இருந்தாலுமே கூட என் மனசில் பூ பூத்துக்கிட்டு இருக்கு. நான் ரொம்ப வறுமையிலையும் ரொம்ப கஷ்டத்துலையும் இருந்தாலும் கூட என்னோட மனசில் இந்த காதல் வந்திருக்கு. அந்த காதல் வந்து எனக்கு ஒரு வளமையை தருது. ஒரு வறுமையாக இருந்த எனக்கும் வந்து ஒரு வளமையை வளர்ச்சியை தருது. நான் வந்து உங்களை தொல்லை சேரக்கூடிய ஒரு ராட்சசி தான் இருக்கும் இருப்பேன். உங்களுக்கு தொல்லையாக இருந்தாலுமே நான் உங்களுடைய உங்களுக்கு மேலே ரொம்ப காதல் வச்சுருக்கேன். உங்களோட அன்பில் நான் மயங்கி இருக்கேன். உங்களுடைய அந்த குணத்தில் நான் மயங்கி இதாக இருக்கேன். என்னுடைய காலோட கொலுசு சத்தம் உங்களுடைய இதய துடிப்புக்கு ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்குது. என்னுடைய இதய துடிப்பும் காலோட கொலுசு சத்தமும் ரெண்டும் ஒரே மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. கண்கள் இரண்டும் சந்திக்கும் போது காதல் வளரும். கண்கள் இரண்டும் சந்திக்கும் போது காதல் வளரும். உங்கள் இதயத்தின் அழைப்பு வளர்ந்து வரும் ஆர்வத்திற்கான அழைப்பு, உள்ளத்தின் ஏக்கம். நம்ம ரெண்டு பேரும் எப்போ மீட் பண்ணணும், நம்ம மீட் பண்ணும்போது தான் காதல் வளரும். நம்ம வந்து சந்திக்காமலே இருக்கும்போது எப்படி காதல் வளரும்? நம்ம சந்தித்து ஒருத்தர் ஒருத்தரை பார்த்து பேசி நம்மளோட அன்பை பரிமாறிக்கிட்ட தான் காதல் வளரும். உங்களுடைய இதயத்தின் அலர்ப்பு, உங்கள் இதய துடிப்பு, உங்களுக்கு இதயம் சொல்லுது பார்க்கணும் 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 அப்படின்னு சொல்லுதா? அப்படி சொல்கிறது அப்படின்னா அதுதான் நம்ம அது போதும். நமக்கு வந்துடுங்க, என்னை தேடி வந்துடுங்க. உள்ளத்தின் அந்த உள்ளம் ஏங்கக்கூடாது, உள்ளம் ஏங்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆன்மாவின் ஏக்கம் உங்களிடமிருந்து ஒரு அழைப்பிற்காக காத்திருக்கிறது. நான் சுற்றிலும் இசையை உணர்கிறேன். நான் சுற்றிலும் இசையை உணர்கிறேன். கூச்சம் என்னை ஆட்கொள்கிறது. இது புதிய ஒன்றின் ஆரம்பம். இதுக்கு இது மாதிரி எனக்கு இந்த இருந்ததே கிடையாது. இப்படின்னா நான் ஃபீல் பண்ணதே கிடையாது இதுக்கு முன்னாடி. இது ஒரு புதுவித அனுபவமாக இருக்குது. உங்களுடைய இதய துடிப்பு நீ கூப்பிடுது என்னைய. அது வந்து இதயத்தோட ஏக்கம், இதயம் வந்து எனக்காக ஏங்குதுன்னு நான் நினைக்கிறேன். என்னை சுற்றி எனக்கு வந்து இசை கேட்குது. நான் வந்து இசையில் வந்து மெய்மறந்து இருக்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணிகிட்ருக்கேன். எப்போவுமே எனக்கு இசை இருக்குது. ஆனால் இந்த இசையத்தில் உங்களை சொல்லணும்னு நினைக்கும்போது எனக்கு கூச்சமாக இருக்குது. இதெல்லாம் எப்படி சொல்கிறேன், எனக்கு புதுசாக இருக்குது, எப்படி நான் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காங்க. இது ஒரு காதல் பாடல். இந்த பெண் வந்து அந்த ஆணை நினச்சி பாடுற மாதிரி எழுதியிருக்காங்க. ஆலி அப்படின்னு ஆரம்பிக்கிற பாடல். இந்த பாடல் வைரல் ஆகிட்டு இருக்குது இன்ஸ்டாகிராமில். அதற்கான அர்த்தத்தை தெரிஞ்சுக்கிட்டோம். இதே வந்து ஆங்கிலத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்னொரு வீடியோ அதில் நம்ம தெரிஞ்சுக்கலாம்.